மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். போன மாதம் 10th, 11th, 12th மூணு கிளாஸுமே அரியர் எக்ஸாம், அதாவது ரீ எக்ஸாம், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வந்து எழுதுனீங்க. ஸோ 12th ரிசல்ட் வந்து நேத்தே வந்துருச்சு. 10th ரிசல்ட் இன்றைக்கி, அதாவது 23rd August மதியானம் 3 மணிக்கு, அதாவது இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, DGTNGOVIN வெப்சைட் போயிருங்க. போயிட்டு அங்கே நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்கும், சரியா? அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஆகஸ்ட் ப்ரைவேட் கேண்டிடேட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் டவுன்லோட்டும் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த லிங்க் வந்து நேரத்தை வந்துருச்சு, பட் 10th ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு பார்க்குறப்ப வரலைன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒரு 3 மணிக்கு அப்புறம், 3 மணினாலும் உடனே போடாதீங்க, ஒரு 3.5-4 மணி அப்புறம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வர் ஏற இருக்கும். ஸோ ஒரு 1 மணி நேரம் கழிச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேட் ஆஃப் பர்த் போடுறப்ப ரிவர்ஸில் இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் போடணும். ஃபஸ்ட்டு வந்து இயர், அதுக்கப்புறம் ஹைஃபன், அதுக்கப்புறம் மந்த் வந்து 2 இலக்கங்கள், 2 டிஜிட் இருக்கணும். அப்புறம் ஹைஃபன் டேட்டும் 2 இலக்கங்களில் இருக்கணும். கேப்சா போடுறப்ப வந்து இது 28+4, அதோட வேல்யூ என்ன, 28 நாளைக்கு கூட்டணும்னா என்ன வரும், 32 வரும். ஸோ 32ங்கிறத வந்து தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, சரியா? ஓகே, ஃபைன். ஸோ 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த அளவில், சப்போஸ் உங்களுக்கு வாங்கின மார்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒருவேளை வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரே வழி இருக்குது, ரீடோட்டல் போடலாம். ரீடோட்டல் போடணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா 25-26 2 நாட்களில் ஏதாச்சும் ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஹால் டிக்கெட், அப்புறம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட் மாதிரி வரும், அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஹால் டிக்கெட் வேணாம், ஹால் டிக்கெட் வேணாம், இதில் வந்து அந்த ரிசல்ட் வரும், அதை மட்டும் ஒரு ஜெராக்ஸ் கார்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாட்கள், 25-26 ஆகிய 2 நாட்களில் மாவட்டத்துடைய அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகம்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் சிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் அது இருக்கும். சிஓ ஆஃபீஸ் போனீங்கனாலே அங்கே சொல்லுவாங்க. எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா யாராச்சும் கவர்மெண்ட் டீச்சர் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் போய் கேட்டிங்கன்னா அந்த அட்ரஸ் சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு 25-26 தேதிகளில் ரீடோட்டல் அப்ளை பண்ணி பாருங்கள், சரிங்களா? பட் ஆனால் ஃபெயில் ஆனவங்களுக்கு மோஸ்ட்லி டோட்டல் மிஸ்டேக் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். ஏன்னா ஃபெயில் ஆனால் முடிஞ்சளவு பாஸ் பண்ண தான் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அதனால் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் அடுத்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. மார்ச் 2023 அடுத்த எக்ஸாம் வந்து நடைபெறும், சரிங்களா? இப்போ செப்டம்பர்லையோ இல்லை அக்டோபர்லையோ எந்த எக்ஸாமும் இந்த வருடம் நடைபெறாது. இதை தேர்வுத்துறை தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு 2 முறை தான் எக்ஸாம், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மார்ச், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜூன். இதுதான் வந்து கணக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து கொரோனானால கொஞ்சம் லேட்டாக, ஃபஸ்ட் எக்ஸாம் மே மாதமும் 2வது எக்ஸாம் ஜூலை மாதமும் தள்ளி வச்சாங்க. இதுதான் மேட்ரு. அதே மாதிரி தான் 12th ஸ்டாண்டர்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீடோட்டல் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. 12th பொறுத்தளவில் நீங்கள் வந்து ஸ்கேன் காப்பி வாங்கி பார்க்கணும் அப்படின்னா 275 ரூபா கட்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரீவேல்யூவேஷன் வேணால் போட்டுக்கலாம். பேப்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனியாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் 24-25 இந்த தேதிகள் சொல்லியிருக்காங்க. அதே அலுவலகம் தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. 11th ரிசல்ட்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும், சரிங்களா? வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபெயில் ஆகிட்டிங்க அப்படின்னா மனம் தளர வேண்டாம், அடுத்த டைம் நீங்கள் வந்து எழுதுங்க. 12th வந்து நிறையா பேர் சொல்கிறீங்க 1 மார்க், 2 மார்க்லாம், 3 மார்க்லாம் ஃபெயில் ஆகிட்டு அப்படின்னு. அது எப்படின்னா இன்டர்னல் மார்க் வந்து உங்களுக்கு போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இன்டர்னல் மார்க் உங்களுக்கு போடாதனால திருத்தறவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் போட்டால் பாஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஆக்சுவலாக 32 out of 90 தான் பாஸ். இதே மற்ற பசங்களுக்கு இன்டர்னல் மார்க் இருக்குது அப்படின்னா 25 out of 90 அவனுக்கு 10 மார்க் இன்டர்னல் வந்துடும். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை, உங்களுக்கு கன்வர்ஷன் பண்ணுறனால தான் இந்த பழைய பேட்சில் ஃபெயில் ஆனவங்க ப்ரீ எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸாம் எழுதுறப்ப இந்த இன்டர்னல் மார்க் இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா 90-32 எடுக்கிற அளவு நீங்கள் வந்து எழுதணும். அப்போ தான் அவங்க வந்து 100-35 வரும், இல்லை 200 ஒரு சில பேர் எழுதுவீங்க, அப்போ 70 கணக்கு வரும், தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஓகே, 11th கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும், வித்தின் 1 வீக் ரிசல்ட் வந்துடும், சரிங்களா? தேங்க்யூ.